அண்ணா சுற்றுவட்ட மையம் சுற்றுவட்ட மையம் அப்படினா ஒரு முக்கோணத்துக்கு சுற்றுவட்ட மையம் வரையறோம் இந்த சுற்றுவட்ட மையம் முத எப்படி வருதுன்னா மைய குத்துக்கோடுகள் என்ன குத்துக்கோடுகள் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளிதான் சுற்றுவட்ட மையம் அப்ப ஒரு வட்டம் வரையணும்னா அதுக்கு ஒரு ஆரம் வேணும் அப்ப அந்த முத அதே மாதிரி இந்த வட்டம் எது வழியா போகுதுன்றது வேணும் அந்த வட்டம் எது வழியா போகு அப்படினா முக்கோணத்தினுடைய மூன்று உச்சிகளின் வழியா செல்லும் அந்த வட்டம் எது வழியா செல்லும் முக்கோணத்தின் மூன்று உச்சிகளின் வழியாக செல்லும் அதே மாதிரி அந்த சுற்றுவட்ட மையம் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படினா இந்த மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி அந்த ஆரம் எப்படி எடுக்கணும்னா அந்த மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் அந்த உச்சியையும் இணைக்கும் கோடு எந்த உச்சி வேணாலும் இணைக்கலாம் மூணு உச்சியுமே எப்படி இருக்கும் இணைக்கும் போது அந்த ஆரங்கள் சமமாக தான் இருக்கும் எப்படி சமமா இருக்கும்னு சொல்றோம் அதான் நம்ம தான் சொன்னோம்ல வட்டன்றது அந்த மூணு உச்சிகளின் வழியாக செல்லக்கூடியது தான் அப்ப அந்த சுற்றுவட்ட மையத்துல இருந்து நீ எந்த உச்சிக்கு அத இணைச்சினால அதுதான் ஆரமா நிக்கும் சரியா எப்ப பார் நானே தான வரையிட்டு இருக்கேன் அதனால பாப்பா வந்து அவ வரையறேன்னா அதனால நான் சொல்ல சொல்ல என்னோட ஸ்டூடண்ட் அவ வரையவா எப்படி வரையறான்றத பாருங்க ஏனா நானே இது பண்ணிட்டு கூடாது என் குழந்தைகளை நான் வளத்துறோம் அதனால அந்த புள்ள பாப்பு வந்து அவளே வரையறேன்னா அதனால அவ வரையட்டும் टीचिंग उदी पड़ा उदीन आगवेना அவள தாண்டா கண்ணா என்ன பேர் குடுப்பீங்க முக்கோணத்துக்கு ஏ பேசு குடுறா கண்ணா ஏ பி சி ஏ பி எவ்வளவு 5 செ.மீ அடுத்து என்ன குறிக்கணும் கோணம் குறிக்கணும் கோணம் ஏ எவ்வளவு 60 டிகிரி கோணம் பி எவ்வளவு 80 டிகிரி அவ்வளவுதான் உதவி படம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கு உதவி படம் உதவி படம் வரைந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை குறிச்சிட்டீங்க இப்போ உண்மை படம் வரையங்க ஃபர்ஸ்ட் என்ன வரையவீங்க மிஸ் ஏபி 5 செ.மீ ஏபி 5 செ.மீ கொஞ்சம் இறக்கி வரையங்க இவ்வளவு இடம் இருக்குது இல்ல நல்ல ஆர்க் வரணும் இல்ல அதனால கொஞ்சம் தள்ளி வெச்சுக்கோங்க எங்க 0 ல இருந்து 5 செ.மீ 5 வரைக்கும் எடுங்க ஸ்கேல மிஸ் அடுத்து 7 ல இருந்து முதல்ல பேர் கொடுங்க என்ன பேர் ஏபி எத்தனை செ.மீன்னு எழுதணும் 5 செ.மீ முதல்ல என்ன வரையஞ்சு உடனே எழுதிரணும் பப்ப எழுதிரணும் வெரி குட் அடுத்து என்ன பண்ணனும் மிஸ் 7 ல இருந்து 60 டிகிரி கோணம் கோணம் 7 ல இத வைக்கணும் எப்படி வைக்கணும் இந்த புள்ளி வந்து கரெக்ட்டா கோயின்சைட் ஆகணும் இந்த கோடு இந்த கோட்டு மேல பதியணும் பதிஞ்சிட்டு அளவு எப்படி எடுக்கணும் அப்படினா இந்த பூஜ்யத்துல இருந்து எடுக்கணும் கோட்டு மேல பதிஞ்சிருக்கா இல்லையா எந்த பக்கம் கோயின்சைட் ஆயிருக்கோ அந்த ஜீரோல இருந்து எடுக்கணும் அப்பதான் கோணம் கரெக்ட்டா வரும் நிறைய பேர் அங்க வெளியில இருந்து எடுத்துறாங்க அப்படி எடுக்க கூடாது இந்த கோட்டு மேல தான படிஞ்சிருக்குது இந்த கோட்டு மேல படியதா அப்ப நமக்கு அத தான் எடுக்கும் ரைட்டுங்களா அப்ப எத்தனை டிகிரிக்கு வரணும் 60 டிகிரி 60 டிகிரி கரெக்ட்டா புள்ளி வெச்சாச்சா இப்ப அடுத்து என்ன பண்ணனும் ஜாயின் பண்ணனும் ஜாயின் பண்ணு நல்ல நீளமா ஜாயின் பண்ணுதுல ஆ இப்படி ஜாயின் பண்ணும்போது என்னன்னா B A X இங்க ஒரு ஆரோ போடுங்க ஆரோ போட்டு X ஆ வெரி குட் X ஆ ரைட்டா இப்ப வரையஞ்சாச்ச உடனே அளவு குறிச்சிருங்க எத்தனை டி அதே மாதிரி அடுத்து B ல B ல இருந்து 80 டிகிரி 80 டிகிரி அதே மாதிரி வச்சாச்சா கரெக்ட்டா இந்த புள்ளி வந்து இதுல கோயின்சைட் ஆயிருக்கா இது வந்தாச்சா அப்ப எந்த பக்கத்துல இருந்து எடுக்கணும் இந்த ஜீரோல இருந்து எடுக்கணுமா இங்க இருந்து எடுக்கணுமா ஆ கோட்டு மேல பதியற ஜீரோல இருந்து எடுக்கணும் எத்தனை டிகிரி மிஸ் 80 டிகிரி 80 டிகிரி கரெக்ட்டா பாயிண்ட் வைங்க வச்சாச்சா மிஸ் இத ஜாயின் பண்ணு ஆ 80 டிகிரி குறுங்கோணம் வருதா எஸ் மிஸ் 90 ஐ விட குறைவா உள்ளது below 90 ஆ இப்ப அதுக்கு என்ன கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆரோ போட்டு y ரைட்டுங்களா இது x இது y அதாவது இது என்னன்னா b a x இது என்னது அதே மாதிரி a b y
எயிட் அடி கண்ணு புரியுதா புரியலையா? அது இது கேப்டர் லெட்டர்லயே கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கேப்டர் லெட்டர்ல தானே இருக்குது. கேப்டர் லெட்டர் மிஸ் இதுக்கு வந்து 80 டிகிரி 80 டிகிரி முக்கோணம் வரையாச்சா? அடுத்து மிஸ் அடுத்து என்ன வரையணும்? மிஸ் ஏசிக்கு ஒரு ஆர் வரையணும். மிஸ் ஏ ல இருந்து இல்ல இல்ல என்ன என்ன கோடு வரையணும்? மைய குத்து கோடா என்ன அது? மிஸ் மைய குத்து கோடு. மைய குத்து கோடு வரையறீங்க. இங்க பேர் கொடுங்க. இது என்ன பேர்? சி சி அல பதட்டப்பட வேணாம், பொறுமையா செய்யுங்க. இப்ப ஏதேனும் இரண்டு பக்கங்களுக்கு மையக்குத்து கோடு வரையலாம். ஒண்ணே இதுக்கு வரையலாம் இல்ல இதுக்கு வரையலாம். ரைட்டா வரையங்க. எதுக்கு வேணாலும் வரையலாம். மிஸ் நமஸ்டி ஏ ல இருந்து சி காண்பிக்கிறேன். மிஸ் ஏசிக்கு எஸ் மிஸ் ஏசின்ற பக்கத்துக்கு வரையறீங்க. அப்ப எவ்வளவு எடுத்துக்கணும்? மிஸ் பாதிக்கு மேல எடுத்துக்கோ. பாதிக்கு மேல எடுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சி ல ஏசின்ற பக்கத்துக்கு என்ன வரையறீங்க? மையக்குத்து கோடு வரையறீங்க. Very good. இப்ப இத என்ன பண்ணனும்? ஜாயின் பண்ணனும். பண்ணுங்க. அவ்ளோதான். கரெக்ட்டா? அடுத்து மறுபடியும் எந்த பக்கத்துக்கு? BC க்கு. BC க்கு மையக்குத்து கோடு வரையறீங்க. Very good. அப்ப எப்படி எடுக்கணும்? அதே மாதிரி பாதிக்கு மேல இருக்கு. Very good. என்ன சொல்ற? சைடுல புடிக்கணும். கரெக்ட்டா? அந்த பக்கத்தை தொடணும். அவ்ளோதான் டிக்கு. மிஸ் இது கொஞ்சம் ஜாயின் ஆகுது. பரவாயில்லையா மிஸ்? என்னமா மிஸ் கொஞ்சம் இதோட ஜாயின் ஆகுது. ஆ ஆயிட்ட ஆகட்ட, அதனால ஒண்ணு தப்பு இல்லை. நமக்கு வேணுங்கிறது வெட்டு புள்ளி தானா? எந்தெந்த புள்ளிகள்ன்றது இருக்கும். அவ்வளவுதான் அவுட்ரு. இப்ப புள்ளி எதுன்னு இப்ப ரெண்டு ஒரே கலர் தான் பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு புள்ளி, இங்க இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஜாயின் ஆகுறதுனால ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. வெரி குட்ரா. அவ்வளவுதான் வந்துருச்சா? இந்த புள்ளியில இருந்து இப்ப இதுதான் என்னது? மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இதுதான் என்னது? மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இப்ப இந்த புள்ளிக்கு என்னது? எஸ் பேர் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்ப இது சுற்றுவட்டம் மையம். இப்ப சுற்றுவட்டம் வரையணும். என்ன சொன்ன நானே? இந்த எஸ்ல இருந்து ஏ, எஸ் ஏ ஈக்குவல் டு எஸ் பி ஈக்குவல் டு எஸ் சி. புரியுதா? ஏன்னா ஆரம் வட்டத்தினுடைய ஆரம். இந்த வட்டம் எது வழியா போகும்? ஏபிசி வழியா போகும். அப்ப முத ஆரத்தை கண்டுபிடிங்க. காம்பஸ்ல எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு, வரைஞ்சாலும் வேற கலர்ல வரைஞ்சுக்கோங்க. வேற கலர் ஆரம். இப்ப என்னது? ஆரம் சுற்றுவட்ட ஆரம் ஜாயின் பண்ணுங்க. எதை எதையும் ஜாயின் பண்றீங்க? சுற்றுவட்ட மையத்தையும் இந்த உச்சியையும் ஜாயின் பண்றீங்க. எதை வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏவையும் ஜாயின் பண்ணலாம், பியையும் ஜாயின் பண்ணலாம், சியையும் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணை மட்டும் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறோம். இதா இப்போ காம்பஸ்ல எடுத்துக்கோங்க. கரெக்டா கரெக்டா அளவுக்கு முத வரையறதுக்கு முன்னாடி மூணு உச்சிக்கு கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. உச்சிக்குள்ள வருதான்னு பாத்துக்கோங்க. இப்ப வரைங்க. ரைட்டா? வட்டமானது முக்கோணத்தினுடைய மூன்று உச்சிகளின் வழியே செல்கிறது. அழகா வந்துருச்சா? இப்ப இதை அளந்து எழுதுங்க. ஆரம் எவ்வளவு? சுற்றுவட்ட ஆரம் ஈக்குவல் டு இதுலயே எழுதினாலும் சரி, இதுல தனியா எழுதினாலும் சரி, எழுது. சுற்றுவட்ட ஆரம் ஈக்குவல் டு எவ்வளவு? 3.9. எழுதுறாங்க. புரியுதடிக்கண்ணே? இதுதான் சுற்றுவட்ட மையம். இந்த மையத்துல இருந்து ஒவ்வொரு உச்சியும் இணைச்சா அது என்ன இருக்கும்? வட்டத்தினுடைய ஆரமாக தான் இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த மையத்துல இருந்து எந்த பகுதியை எடுத்தாலும் அது என்னவா தான் இருக்கும்? 3.9 தான் இருக்கும். இப்ப நமக்கு இந்த மூன்று உச்சிகள் இருக்கிறதுனால அதை சொல்லி சொல்றோம். இது மூணுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். வெரி குட் ராபானு, சூப்பரா வரைஞ்சடா. சரியா? வெரி குட். கங்கிராட்ஸ். அவளுக்கு கைத்தட்டு. உள்ள பதட்டப்பட்டா ஆனா வரைஞ்சிட்டேன் அதான் சொல்கிறல்ல. இப்போ நானே தான் ஒவ்வொன்றையும் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் குழந்தை அதுவே ட்ரை பண்ணி நான் வரையிட்டா மிஸ்ன்னு கேட்டால் வரக்கண்ணு முயற்சி முயற்சி பண்ணி அழகாக வரைஞ்சிட்டா. தேங்க்யூ ஸோ மச் பானு. இதை கீப்அப் பண்ணுங்க. அடுத்த நாள் வேற யாராவது வரைங்க. அப்படி முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொருத்தராலையும் முடியும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக செஞ்சிடாக்கண்ணா. தேங்க்யூ.